ஹலோ வியூவர்ஸ், நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டுக்கால் குழம்புனா சூப்பராக பிடிக்கும். அதுவும் சண்டே மார்னிங் ஸ்பெஷலாக இட்லியும் ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டா அப்பா அன்றைக்கி ஃபுல் டேவே சூப்பராக போயிடுங்க. இந்த மாதிரி சுவையான ஆட்டுக்கால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரீவியஸ் டேவே கால் நல்லா கழுவிட்டு இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங்க்கான இட்லி மாவு போட்டுட்டு ரெடியாக வச்சுக்கலாம். ஆட்டுக்கால் குழம்பு செய்கிறதுக்கு பூண்டு நிறைய பூண்டு போடணுங்க. பூண்டு ஊற வச்சுட்டு நல்லா உரிச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி நல்ல பெரிய பீஸ் இஞ்சியாக நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 15 பச்சை மிளகா போட்டுட்டு ஒரு 4 வெங்காயம், நம்மளுக்கு சூப் நிறைய வேணும்னா 4 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். மசாலாக்காக பட்டை, லவங்கம், சோம்பு, தனியா இதெல்லாமும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாய் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாம் மசாலாங்களெல்லாம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டுட்டு வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஸ்மூத் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஸ்மூத் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய குக்கர் ஆன் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணது போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம கால் சாப் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோஸ் நிறைய போடலாம். நிறைய சூப் வேணுன்னா போட்டுட்டு கல்லுப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் சிம்மில் 15 மினிட்ஸ் போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ப்ரீவியஸ் நைட்டு கால் நல்லா சாஃப்டாக வெந்துட்டுருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு தேங்காய் திருவிட்டு பால் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் பால் போட்டுட்டு ஆட்டுக்கால் குழம்பு கொதிக்க வச்சிங்கன்னா அப்பா சூப்பராக இருக்குங்க. ஃபைனல் டச்சாக எண்ணெய் ஊற்றி சீரகம் கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட்டு ஒரு லைம் ஜூஸ் போட்டுட்டு கொதி நல்லா கொதிக்க வச்சுட்டு சுட சுட இட்லி கூட வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா வாவுன்னு சொல்வீங்க. எல்லாருக்குமே எல்லோரும் சேர்ந்து சுட சுட இட்லி பாயா சாப்பிட்டு பாருங்கள். இதை செஞ்சு எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக போய் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.